அனைத்து மாணவர்களுக்கும் உங்கள் அன்பாசிரியர் காளிராஜின் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இணைப்பு பாட பயிற்சி கட்டகம், அதில் வந்து பாடத்தலைப்பு ஒன்று, அதில் படித்த திறன் பயிற்சி அளித்தல், அதில் கற்றல் விளைவுகளில் வந்து நாலாவது கற்றல் விளைவு வந்து சிறு நாடகங்களை குரல் ஏற்றத்தாழ்வுடன் படித்தல். அதை வந்து நம்ம இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதாவது வந்து ஒரு கொரோனாவுக்கும் ஒரு தமிழனுக்கும் உரையாடல் நடந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? சரி, வாங்க நம்ம பாடத்துக்குள்ளே போகலாம். கொரோனா, நீதான் தமிழன் என்பவரோ, நீர்தான் கொரோனா என்பவரோ, ஏது தமிழகம் நோக்கி வந்துவிட்டீர்? உங்கள் உயிரை குடிக்க ஓடி வந்தேன். என்னிடமா கேட்கிறாய் உயிர், என்னிடமா கேட்கிறாய் காய்ச்சல், என்னிடமா கேட்கிறாய் மூச்சு திணறல், இறக்கம் கெட்டவனே, ஈவு கெட்டவனே, கொலைகார கொரோனாவே, உன் தமிழினத்தின் உயிர் எனக்கு வேண்டும். எதற்காக கேட்கிறாய் உயிர், எதற்கு கேட்கிறாய் உயிர்? முகக்கவசம் அணிகிறேன், சமூக இடைவெளி கடைபிடிக்கிறேன், அடிக்கடி 45 வினாடிகள் சோப்பு போட்டு கை கழுவுகிறேன், உடலால் தனித்திருக்கிறேன், உள்ளத்தால் இணைந்திருக்கிறேன், கிருமி நாசினி பயன்படுத்துகிறேன். என்னை உன்னால் நெருங்க முடியாதரா கொரோனா? நான் ஒரு மாற்றம் அடைந்து உன்னை ஒரு குளிக்காமல் விட மாட்டேன். என் பாட்டன் கொடுத்த தடுப்பூசி மருந்தும், என் பாட்டி வைத்தியமான இஞ்சி டீயும், எலும்பச்சப்பழ சாறும், வெள்ளைப்பூண்டு குழம்பும், முருங்கை கீரையும், நெல்லிக்கனியும், இன்னும் பல கீரையும் உண்ணும் என்னை உன்னால் ஒண்ணம் செய்ய முடியாதரா கொரோனா? இவனை நோற்றுக்கு உள்ளாக்குங்கள். போன வருடங்களில் வந்த சிக்கன் குனியாவையும் டெங்குவையும் நிலவெங்க வேம்பு கஷாயத்தாலும் கபசர குடிநீரலும் கதிகளுக்கு வைத்த தமிழர் கூட்டப்படலாங்க. காற்றுக்கு வேலியா இந்த தமிழனுக்கு, தோல்வியா? விரட்டி வீழ்த்துங்கள் இந்த கொரோனாவை. ஐயோ, தமிழன் என்னை அழுத்தி விட்டானே. மாணவர்களே, இந்த நாடகத்தை திரும்ப திரும்ப கேட்டிங்கன்னா உங்களுக்கு குரலேற்ற தாழ்வுடன் பேசுவது எப்படி என்பது உங்களுக்கு நல்லா புரியும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.